மறைச்சுக்கிட்டு ரெண்டு மணி நேரமா வீடியோ எடுத்துக்க, நீ எல்லாம் ஒரு அசண்டாடா. எரித்தான் பாறையா, என்ன ஜெயிக்க முடியுமா? பல்லோ மேடு உனக்கு தெரியுமா? ஓய் ஓய் ஓய், க்ளோஸ் நம்பர் வெயி, மூணு ஃபுல்லா பல மடங்கு. சிங்கமுத்து சார், ஏய் பக் 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 பக், சுனியான சுனு சுனு, ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஓ, நீ வந்து ஹெல்மெட் அரோ, நீ எப்படி நான் பெட்டி கட்டிருக்கேன், அவன் அவன் ஹெல்மெட் பண்ண, அவன் அவன் பெட்டி கட்டிருக்கான். நியாயப்படி இதெல்லாம் நாங்க கோமாளிங்க பண்ணனும், நீங்க குக்கங்க. நீங்க நாங்க ரெண்டு பேரும் வெளிய போறோம்னு கூட சம்பளம் வாய்ப்பே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் வெளிய போவோம், கட்டி காசை வேஸ்ட் பண்ணாலும் கிடையாது. திருப்பதி வந்தா திருப்போம், திருப்பதி வந்தா திரும்பி போம், திரும்பி போம், திருப்பதி என்னுடைய மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. ஐயோ, மூஞ்சி தெரியலையே. அப்ப நான் தெரியலையே. தெரிவிக்கிறது. ஓ, பேக் கேமரால எடுத்தா தெரிஞ்சிடும். இருங்க, பேக் கேமரால வரேன். இப்ப தெரியுதா மூஞ்சி, அழகா இருக்கனா? இன்னைக்கு வந்து குக்வித் கோமாளில இதான் என்னுடைய கெட்டப். சாதாரண கெட்டப் நினைச்சிடாதீங்க. இது வந்து டாக்டர் படத்துல ரெட்டின் சார் போட்ட கெட்டப். அண்ட் நிறைய இதுல வந்து காமெடி அவ்வளவு தூரம் பண்ணிருப்பாரு அவரு. சோ அதை நீ பண்ணுவியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நீங்க கேக்குறீங்க. முயற்சி பண்ணி பாக்குறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் குக்வித் கோமாளி இப்ப செமிஃபைனல் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு நாலு குக்கு தான் இருக்காங்க, ஓகேங்களா? இன்னும் ரெண்டு செட்டுல முடிய போகுது நிகழ்ச்சியே. பட் இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரேன், பண்ணக்கூடிய ஆள் தான். சரியா? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, நான் போய் காட்டுறேன். சிங்கமுத்து சார், சைல்டு சின்னா ஓட ட்ரெயின்ல உருவாங்கல ஓடி போய் எடுப்பாங்க. என்ன ஜெயிக்க முடியுமா? பல்லோ மேடு உனக்கு தெரியுமா? ஓய் ஓய் ஓய், அவரு ஜிம்முக்கு போடல, விட்டாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன இதுல வந்து கத்தில வச்சு குத்துற சண்டையா சாவலா அது வளர்க்கறது? நான் ப்ரோ ஒரு அளவுக்குதான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. பழக்கடைக்கு போயிருக்காரு குஷ்டு மாமா, என்ன பண்ண குஷ்டு தப்புன்னு ஊந்துருக்காரு. அவன் பழத்தை வெட்டிட்டு கத்திய சொல்றதுக்கு வச்சிருக்கான். மாமா ஊந்து கிடக்குற கையில சொல்லிட்டான். குனிஞ்சு ஊந்ததுல வந்து ஒரு தர்பிசு பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போது வெறித்தனமா எல்லாருமே ரெடியா இருக்காங்க. எல்லா கோமாளியும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். சுனிதாவை காமிச்சிருக்கேன். சுனிதா லைட்டா காட்டுறேன். எங்கிருந்தா வந்துக்கிறாங்க அவங்க? என்ன கெட்டப்புன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்றவங்களுக்கு 1000 ரூபாய் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, ஒரு 10,000. 1 lakh rupees. சுனிதா என்ன கெட்டப்புனு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்றவங்களுக்கு 1 lakh rupees. இந்த பூஞ்சல வியாபாரமே ஆகாது. வியாபாரம் இல்ல, வியாபாரம் வியாபாரமா ஆகாது. இவங்க வந்து கேமரா ஃபுல்லா மறைச்சுக்கிட்டு ரெண்டு மணி நேரமா வீடியோ எடுத்துக்க, நீ எல்லாம் ஒரு அசண்டாடா. நீதான்டா டிரைவர் உண்மையிலே. இப்படித்தான்டா டிரைவர் வச்சு லாரி ஓட்டோம்டா.
சரி மக்களே, நாங்க ரெடி ஆயிட்டோம். ஆல் தி பெஸ்ட். எங்களுக்கு சொல்லு. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சே, அந்த சுண்ணான சுண்ணு சுண்ணு நல்ல நல்ல பாடல்களை தான் தவறான வார்த்தைகளை போட்டு அந்த வார்த்தையை மாத்தி அந்த மாதிரி பண்றாங்க. நாங்க தவறான வார்த்தைகளை இங்க பாருங்க. ஒரு சன்மான செண்டு மில்லை மாடி போய் போனா போடி மயக்கம் போல வரும். அப்படி கிடையாது, திருப்பதி வந்தா திருப்போம், கோமாளி வந்தா சிரிப்போம். அவரு பாட்டு திருப்பதி வந்தா திருப்போம், திருப்பதி வந்தா திருப்போம், டி நகர் ஆண்டி கூட இருப்போம். அவன் இன்னும் திருந்தலமா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நான் எங்க பா சேவ் பண்ணப்பா? மெரினா பீச் பக்கத்துல சொல்லு, நீ தைரியமா சொல்லு. மெரினா பக்கத்துல பாரு, எங்க இருந்த? இல்லப்பா, அந்த ஹோட்டல் பேரு ராயல் பார்க் மெரினா பேப்பா. சிங்கப்பூர்ல இவரோட ஆக்டிவிட்டிஸ் யாராவது பாத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யார் யார் கூட பாத்தீங்க, என்னெல்லாம் பண்ணாரு எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்துறேன். நான் vlogக்குள்ள vlog எடுக்கிறேன். நீ எடுக்கிற, நான் எடுக்க மாட்டேனா? இவர்தான் என்னோட குக்கு இன்னைக்கு. வெரி வெரி இன்டெலிஜென்ட், வெரி கிரியேட்டிவ். இன்னைக்கு பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் வெரி டேலண்டட் பண்ண போறோம். அந்த பாத்தீங்களா, ஒரு பேசிக் சென்ஸே கிடையாது. குக்கிங் பண்றோம்னு சொல்றானே பாருங்க, மேஜிக் பண்ண போறோம். அது மேஜிக்கல் குக்கிங் மாமா. நீ சாப்பிட்டு அவங்க அப்படியே வாயிலனா மேஜிக் மாதிரி இருக்குனுவாங்க. இன்னைக்கு எங்க செட்டே கலர்ஃபுல்லா இருக்கு. சீரியல் ஆர்டிஸ்ட் நாங்க, இடையில ஓ மாமா மாமா. ஓ, சீரியல் ஆர்டிஸ்ட் வந்ததால இப்படி சொல்றீங்க. மக்களே, செமிஃபைனலில் ஒரு குக்குடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் அக்ஷய், செமிஃபைனலுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க? ப்ரிப்பேரே ஆகலை, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஒரு சடன் டாஸ்க் தான். ஆமாம், ஆன் ஸ்பாட்டட் நான் டாஸ்க் தான். பட் இவ்வளோ நாள் வந்துட்டு ரொம்ப போராடி ஈராடி வந்துட்டேன். இந்த ஒரு நாளும் நான் கடந்துட்டேன்னா ஜெயிச்சிட்டேன். நீங்க கோமாளிங்க பண்ணணும். நீங்க குக்கங்க, நீங்க ரெண்டு பேரும் வெளியே போவோம். கட்டி காசை வேஸ்ட் பண்ணாலும் கிடையாது, கன்ஃபார்மா நான் உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. ரெண்டு பேரும் யார் போவான் நீ சொல்லு. கண்டிப்பா உங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் போவீங்க. அது ஓகே, யாருன்னு பிக் பண்ணு. சரி, நான் வேணா இந்த வீடியோல சொல்றேன். சொல்லு, அடுத்த வீடியோல சொல்றேன்.